ஹே சிங்கிள்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் சோ பியூட்டிஃபுல்ல எபிசோட் நம்பர் 5. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் டிராமால சொதப்பி இருப்பாங்க, அதனால ஹீரோ திட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. அப்ப நியூ ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஹீரோ ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ நிக்காமலே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஹெட்செட்ல பாட்டு கேட்டு இருக்காங்க. அப்ப நியூ ஏய் லூசு ஹீரோ நில் அப்படின்னு கத்துறாங்க. அடுத்த செகண்ட் ஹீரோ நின்னுட்டு இப்ப நீ என்ன என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு கேக்குறாங்களா. நியூ இவ்வளவு நேரம் நல்லா தானடா கூப்பிட்டேன், அப்ப திரும்பாம ஏண்டா நான் உன்னை சொன்னேன் சண்டையாலும் நீ ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தி இருப்பல்ல, சோ அந்த டெக்னிக்கை தான் நான் கேக்குறேன்னு ஹீரோவும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நியூக்கு ஆச்சரியமா போயிடுது. என்னடா சொல்ற, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சுன்னா அப்ப நீ சமாதானமே படுத்த மாட்டியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் டாப்பும் வண்டியில வந்து இறங்குறாங்க. டாப் ஹீரோயினை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. நியூ டாப்புக்கு பாய் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கூப்பிடுறாங்களா, ஆனா ஹீரோ கண்டுக்காம போயாச்சு. நியூக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல. ஹீரோயினோட பக்கத்துல வராங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா ஏய் வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் ஆமாமா வந்தாச்சுன்னு சொல்ல ஏண்டி சோகமா இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம என்ன நினைக்கிறானே என்னோட ஃப்ரெண்டு நியூ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஓ நீ தான் நியூவா, வா வா உள்ள போய் சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவே சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினோட அப்பா ஏய் ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக நீ சோகமா இருக்கன்னு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லல. உடனே நியூவும் ஆன்டி அது வந்து ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோ டக்குன்னு ஏய் நீ சாப்பாடு கம்மியா வச்சிருக்க பாரு, இத சாப்பிடு அப்படின்னு எடுத்து கொடுக்கறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் நீ ஏதோ சொல்ல வந்தியே என்ன அப்படின்னு கேக்க நியூ ஹீரோயின் எதுக்காக சோகமா இருக்கானா, இன்னைக்கு டிராமா நடந்துச்சுல அதுல வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. உடனே ஹீரோ நியூவோட காலில் ஒரு மிதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹீரோயின் சொதப்பின விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்காங்களா. நியூக்கு புரிஞ்சிருச்சு இவ எதுக்காக மிதிக்கிறான். அதனால ஒன்னும் இல்ல ஆன்ஜி, பார்ட்டி நல்லா போச்சு, அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்களா. இப்ப ஹீரோ சொல்றாங்க ஆன்ஜி நீங்க ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, ஆக்சுவலி இன்னைக்கு பிளே நடந்துச்சுல அதுல அவ ரொம்ப டயர்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த மாதிரி பேசி அதுவும் புங்கட்கு. அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏய் நாங்க புங்கட்கு போக போறோம் போக போறோம் அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் ஓடி வந்து அம்மா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க ட்ரிப் போக போறீங்களான்னு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஆமா நாங்க போறோம் செம்மையா இருக்க போகுதுன்னு ஹீரோயினும் ஆமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம், ஹீரோ வேண்ட நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஹீரோ பக்கத்துல நிக்கும் போது சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் யார் சொன்னா இப்போ ஒண்ணு நாங்க கூட்டிட்டு போக போறோம்னு, நாங்க ரெண்டு பேரும் தான் போக போறோம்னு ஹீரோயினும் அம்மா நான் உங்க பொண்ணு எப்படிமா என்ன விட்டுட்டு நீங்க போகலாம், நானும் அம்மாவும் போறோம் இல்லைன்னா நானும் அப்பாவும் போறோம், நான் சின்ன பொண்ணு என்ன எப்படி நீங்க தனியா வீட்டுல விட்டுட்டு போவீங்கன்னு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் நீ வளர்ந்தது பார்த்தாதா இவ்வளவு தூரம் வளர்ந்தாச்சு, அது மட்டும் இல்லாம ஹீரோ வீட்டுலதான் இருப்ப, ஹீரோ நீ இவளை பாத்துப்பதானே இவ்வளவு நாள் நாங்க ஒண்ணு பாத்துக்கிட்டோம்ல அதுக்காக நீ இவளை பாத்துப்பதானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா பாத்துப்பேன் ஆன்டி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு ஹீரோயினும் அம்மா நீங்க என்ன பெத்தீங்களா இல்லன்னா அடாப்ட் பண்ணி எடுத்தீங்களா அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்துறதுக்காகவே என்ன பெத்து போட்டிருக்கீங்க என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷங்களா எங்கேயாச்சும் சேர்ந்து போயிருக்கோமா, ஒன்னதானே போவோம் கூட்டிட்டு போவோம், இன்னைக்கு நாங்க தனியா போறோம் பாய் அப்படின்னு கிளம்பி பேக் பண்ண போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு நிஜமாவே என் அம்மா என்ன பெத்தாங்களா இல்லைன்னு இங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியலன்னு சீட்ல உட்காடுறாங்களா. ஹீரோ பக்கத்துல போயிட்டு நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற, அவங்க இது வரைக்கும் எங்கேயுமே தனியா போனது கிடையாது போகட்டுமேனு
ஹீரோயினும் இருந்தாலும் நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கணும், என்ன எவ்வளோ போர் அடிக்கும் தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோ கேட்குறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கும் இதே டவுட்டாக தான் இருக்குது, ஒருவேளை ஒன்று அடாப்டாக பண்ணியிருப்பாங்களோ, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியாடா அப்படின்னு பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே கட் பண்ணால், எல்லாருமே சேர்ந்து ஸ்கூலோட லாஸ்ட் டேக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அப்புறமா ஸ்கூல் லீவு, ஸோ வெக்கேஷனை எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், நியூ இயர் முடிஞ்சுதான் ஸ்கூலுக்கு வரணும். ஸோ லாஸ்ட் டே பார்ட்டிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் நியூ மட்டும் இந்த பார்ட்டிக்கு வரல, கயோ கேட்குறாங்க நியூ எங்கே போயிட்டான்னு. ஹீரோயினும் தெரியல, ஒருவேளை அவன் அவனோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபாரின் எங்கேயும் போயிருப்பானா இருக்கும், அவன் பணக்கார பையன், அவனுக்கு என்ன, நம்ம தான் பாவம் வீட்டிலே இருக்க வேண்டியதா இருக்கு, என் அம்மா அப்பா வேற என்ன தனியாக விட்டு போயிட்டாங்க தெரியுமான்னு. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எப்பவும் கிண்டல் பண்ணுவாள், அந்த சீனியர் வந்துட்டான், பார்ட்டினா கலகலன்னு இருக்க வேண்டாமா, அவங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ற மாதிரி என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொதப்பினாங்கல்ல டிராமால, அந்த வீடியோவை போட்டு விட்டுடுறாங்களா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும், அதனால நிறுத்துங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. டாப்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, இப்பெல்லாம் நீங்க பண்ணிதான் எல்லாரையும் சிரிக்க வைக்கணுமா, இது ஒண்ணு சிரிக்கிற விஷயம் கிடையாதுன்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவனும் போயிடுறான். ஹீரோ மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினை நேரா டாப் ஸ்விம்மிங் பூல் ஏரியாக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்களா. ஹீரோயினும், நான் இங்க வந்தேன்னா எப்படி நல்ல விதமா ஃபீல் பண்ணுவேன், எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இது நீ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம்னு. அதுக்கு டாப்பும், எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற, ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் கவுண்ட் பண்ணு, கண்ணு மூடிட்டு கவுண்ட் பண்ணு, அதுக்குள்ளாடி நான் ஒரு பெரிய சொல்யூஷனோட வந்து நிற்பேன்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கண்ணு மூடிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 100 கவுண்ட் பண்ணிட்டு கண்ணு திறக்கறாங்களா, அப்ப டாப் ஸ்விமிங் டிரஸ்ஸோட தண்ணிக்குள்ள இறங்கி நிக்கிறான். ஹீரோயினும், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டாப்பு ஸ்விம்மிங்காக தான் இறங்கி நிக்கிறேன், நீ உள்ள வான்னு கூப்பிடு. ஹீரோயினும், எனக்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரியாது, அதோட இல்லாம நான் தண்ணியில நனைய வேண்டாம், அதனால நாங்க வரமாட்டேன்னு சொல்ல, டாப்பும் ரொம்ப ஓவரா பண்ணாத, என்ன இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக் டியூப் மேலதான் உன்னா வந்து உட்கார சொன்னேன், நீ தண்ணிக்குள்ள கால் மட்டும் வச்சா போதும், என்ன நம்ப ரொம்ப ரிலாக்ஸிங் ஆயிருக்கும்னு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் டியூப்ல போய் உட்காருறாங்களா. டாப் கேக்குறாங்க, உனக்கு எப்படி இருக்குன்னு. ஹீரோயினும், இப்ப கொஞ்சம் நல்லதான் இருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு டாப்பும், உனக்கு யாரையாச்சும் திட்டணும் அப்படின்னா திட்டு தீத்துடு, இங்க யாருமே இல்ல, யாருக்குமே கேட்காது, நான் வேணா காதை மூடிக்கிறேன், எனக்கும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும், அது பைத்தியக்காரத்தனமா இருக்காதான்னு கேட்க, டாப்பும் இருக்கட்டுமே பைத்தியக்காரத்தனம் எனக்கு தெரியாது ரூல்ஸ மீறி இருக்க, இங்க ஸ்விம்மிங் இல்லாத ஆள நீங்க கூட்டிட்டு வந்திருக்க, அதனால என்னென்ன பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும் தானே, நாளைக்கு காலில பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டாப் என்னாலதானே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு. அதுக்கு டாப்பும், பரவாயில்ல விடு, நாளைக்கு காலையில என்ன 100 புஷ்அப் பண்ண சொல்லுவாங்க, கை கால்லாம் வலிக்கும் தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீ இப்ப ஜாலியா தானே இருக்கேன்னு கேட்க, ஹீரோயினும் நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்றாங்க. இங்க கட் பண்ணா சீனியர் ஒருத்தர் ஹீரோயினை கிண்டல் பண்ணால, வீடியோவை ரிலீஸ் பண்ணால, நேரா போயிட்டு அவனோட கழுத்தையே டாப் பிடிச்சிட்டாங்க. மொத்த பேரும் சேர்ந்து போய் நின்னு, இனி இப்படி பண்ணுவியாடா, ஹீரோயினுக்கு சாரி சொல்லு அப்படின்னு ஹீரோயினுக்கு சாரி சொல்ல வச்சிட்டாங்க. அவனும் பயந்து அங்க இருந்து அடிச்சு பிறண்டு ஓடி போயிட்டான். டாப்பும், பாத்தியா இப்ப சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிருச்சா, சோ நீ எதுக்குமே ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயினும் சரி சரி நான்லாம் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே கயோ கேக்குறாங்க, ஆமா நீங்க எல்லாரும் நியூ இயர் நைட் என்ன பண்ண போறீங்கன்னு. ஹீரோயினும், நான் என்னதான் பண்றது, என்னோட வீட்டுல அம்மா அப்பா இல்ல, நான் தனியா தான் இருக்கணும்னு சொல்ல, டாப்பும் நீ தனியா தான் இருக்கணுமா, அப்படின்னா நாங்க உன்னோட வீட்டுக்கு வந்துடுறோம், அங்க வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், எப்படியுமே யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாதுலான்னு. ஹீரோயின், என்னோட வீட்டுல வச்சா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னோட கார்டியன் கிட்ட கேட்கணும். ஹீரோ, என்னோட வீட்டுல வச்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கோயே ஒத்துக்கோயே அப்படின்னு பப்பி ஐஸ்ல கேக்குறாங்களா. ஹீரோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க, எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு, நம்ம நியூ இயரை ஹீரோயினோட வீட்டுல செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஷாப்பிங்காக போயிருக்காங்களா, அப்பவுமே நியூக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா நியூ கால் அட்டன் பண்ணவே இல்லையா.
இல்லையா, இவன் ஃபாரின்க்கு டூர் போனானா இல்லைனா மொபைல் எங்கேயும் கடல்ல தூக்கி வீச போனானா அப்படின்னு கோவத்துல போயிட்டு இருக்கும் போது நியூ அதே ஷாப்பிங் மால்ல விளையாடிட்டு இருக்கோதை பாக்குறாங்க. இவன் ஃபாரின் போகலையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நேரா போயிட்டு நியூ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நியூ கயோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே கயோவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் எத்தனை தடவை கால் பண்ணேன் ஆனா நீ எடுக்கவே இல்லை என்ன அப்படி அங்க இருந்து ஸ்பீடா நடக்க பாக்குறாங்களா. நியூ போயிட்டு ஏய் கயோ கயோ பிளீஸ் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கயோ நான் இன்னைக்கு காலையில தான் ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு. அதுக்கு கயோவும் ஃபாரின்ல இருந்தா போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்களா, போன் ரிங் போச்சு தானே உனக்கு எடுக்க தெரியாதான்னு. அதுக்கு நியூவும் சாரி போன் சைலண்ட்ல கிடந்துச்சுன்னு சொல்றாங்க. கயோவும் நீ எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு கேட்க இன்னைக்கு காலையில தான் சொன்ன உடனே அப்ப டிக்கெட் காமின்னு சொல்றாங்களா. நியூ டிக்கெட் எடுக்கிற மாதிரியே பாக்கெட்ல இருந்து கையெடுத்துட்டு ஹார்ட் சிம்பிளை வச்சு காமிக்கிறாங்க. கயோவும் ஈ சிரிச்சுட்டேன், இது ஒண்ணு சிரிக்கிற விஷயம் கிடையாது, நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு கேட்க நியூ சாரி கயோ நான் உண்மையாவே போன ஆனா சைலண்ட்ல தான் போட்டிருந்தேன்னு. அதுக்கு கயோவும் ஆனா நீ ஃபாரின் போகல தானேன்னு கேட்க நியூ ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு இல்ல போகல எனக்கு என்னமோ நீ கோவமா இருப்பியும் தோணுச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரி கயோ சாரின்னு சொல்றாங்களா. கயோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நாங்க எல்லாருமே நியூ இயர்க்கு ஹீரோயினோட வீட்டுல மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் தெரியுமான்னு நியூ ஜாலியா அப்படியே அப்படின்னு கேட்க அரை நான் உன்னை இன்வைட் பண்ணலன்னு கயோ சொல்லிடுறாங்க. உடனே நியூ சோகம் ஆயிடுறாங்க. கயோ அதை கவனிச்சுட்டு ஆனா அவங்க இன்வைட் பண்ணலன்னா கூட நீ அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போகலாம், எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்கன்னு. நியூ நான் வரலாமா அப்படின்னு கேட்க கயோவும் வரலாம் ஆனா நான் உன்னை மன்னிக்கணும்ல, அதுக்காக நீ என் பின்னாடி இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ணும்போது பேக் தூக்கிட்டு வரணும் வா அப்படின்னு பின்னாடி கூட்டிட்டு போறாங்க. நியூ பப்பி மாதிரி பின்னாடியே வளரிட்டு போறாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட வீட்டு ஹால்ல சோஃபால கையை காலையும் நல்லா ஆட்டிட்டு ரொம்ப ஃப்ரீயா அவங்க அம்மா அப்பா இல்லாததுனால ரொமான்டிக் நாவல் படிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அந்த நேரத்துல ஹீரோ பக்கத்துல போய் நின்னுட்டு அப்படின்னு வைக்கிறாங்க. ஹீரோயினும் நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ ரொம்ப வியர்டா நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தல அப்போவே வந்துட்டேன்னு. உடனே ஹீரோயினும் தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் மறந்துடு சரியா, உன்னோட மெமரியில இருந்து எரேஸ் பண்ணிடுன்னு. ஹீரோவும் அதை எரேஸ் பண்ணலனாதான் எனக்கு பைத்தியம் பிடிக்கும், அதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் அப்ப சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையுமே நீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோவும் அதான் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கல சாப்பிடுறதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் நீட் பண்ண வேண்டாமான்னு. ஹீரோயினும் எப்படியும் நம்ம பண்ண போறது பார்ட்டி, அப்படின்னா எல்லாமே குப்பையாக தான் போகுது, எதுக்கு அதை ஒரு தடவை கிளீன் பண்ணி குப்பையாக்கி திரும்ப கிளீன் பண்றது, அப்படியே விட்டுடலாம், நம்ம பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமா கிளீன் பண்ணலான்னு. ஹீரோவும் சுய நினைவா தான் பேசிட்டு இருக்கியா, நீ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிருக்க அது ஓகேவான்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு ஓகே தான் சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகேன்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஷாப்பிங் முடிச்சு கயோவும் நியூவும் வந்துட்டு இருக்கும் போது டாப் கயோவுக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது கேக்குறாங்க. கயோவுக்கு எதுவுமே ரொம்ப கிளியரா தெரியல, அவளுக்கு ரொமான்டிக் நாவல்ஸ் பிடிக்கும், புக் ரீட் பண்றது பிடிக்கும், டிராயிங் பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலையேன்னு. உடனே நியூ போனை வாங்கிட்டு எனக்கு தெரியும் ஹீரோயினுக்கு ஷாப்பு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், அன்னைக்கு கீரை கூட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டா சோ அவளுக்கு ஷாப்பு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அன்னைக்கு அப்படின்னு மறுபடியும் கதையை இழுக்க ஆரம்பிக்கிறாங்களா. டாப் உடனே காலை கட் பண்ணி வச்சுட்டான். அதனால கயோ கிட்ட போனை கொடுக்குறாங்க. கயோ கேக்குறாங்க உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையான்னு. நியூவும் ஐ எம் சோ சாரின்னு சொல்றாங்களா. கயோவும் எங்க அதுக்கு கயோவும் உனக்கு உன் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கவே இல்லையா ஒருத்தவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது வீடு நீட்டா வச்சிருக்கணும்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்களா. கயோவும் ஹீரோயின் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. சாப்பும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாங்க. கயோவும் எனக்கு பிரச்சனைடா எனக்கு பிரச்சனை வாங்க கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ நீயாச்சும் எனக்கு சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி வீடு கிளீன் பண்ணி வைக்கணும்னு.
ஹீரோவும் நான் சொல்லவே இல்லை பார்த்தியா அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ஹீரோயின் மட்டும் அங்கே இங்கே நடந்துட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க எல்லாரும் நீ அமைதியாக இருந்தாலே போதுமா அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ எல்லா க்ளீனிங்குமே முடிச்சுட்டு வெளியில் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கயோ கேட்குறாங்க, ஏய் டாப் நீ வரும்போதே ஒரு பெரிய பாக்ஸோடு வந்திய, என்ன அது அப்படின்னு. ஹீரோயினும் ஆமாம் என்னது அப்படின்னு கேட்க டாப் உடனே எழுந்திருச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கான்னு கேட்க ஆமான ஜாப் சொல்றாங்களா. கயவும் ஏன் ஹீரோயின் மட்டும் தான் உனக்கு மனுஷி மாதிரி தெரியறாளா, நாங்கெல்லாம் மனுஷங்க மாதிரி தெரியலையா, எங்க எல்லாருக்கும் எங்கடா கிஃப்ட்னு. டாப்புக்கு ஐயோ இவங்கள வேற சமாளிச்சாகணுமா அப்படின்னு இருக்கு. அதனால என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரோட வீட்டுக்காவது நம்ம போனோம் அப்படின்னா வெறும் கையா போக கூடாது, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு அதுக்காக தான் நான் வாங்கிட்டு போனேன்னு. ஓ அப்படியா, சரி சரி, அதுல என்ன இருக்கு அப்படின்றது பிரிச்சு பாக்கலாம் அப்படின்னு எல்லாருமே பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்குள்ள ஷாபு செய்யக்கூடிய பாத்திரம் இருக்கும், ஏன்னா நியூஸ் சொல்லிருப்பாங்கல்ல ஹீரோயினுக்கு ஷாபு சாப்பிட பிடிக்கும்னு, அதனால அது செய்யறதுக்கான பாத்திரத்தை தான் டாப் கிஃப்டா வாங்கி கொடுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்னடா சமையல் பாத்திரத்தை அவளுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ஏ எனக்கு ஷாபுட ரொம்ப பிடிக்கும், இப்ப நம்ம ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிடலாம் ஷாபும் சாப்பிடலாம், வாங்க பார்பிக்யூவும் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எல்லாருமே இந்த வருஷம் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் எல்லாருக்கும் இந்த வருஷம் நான் தான் இருந்துச்சு, எனக்கு மட்டும்தான் எப்பவுமே திட்டு திட்டா கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னு. நியூ ஆமாமா முக்கியமா அந்த ஜெயிண்ட் வேஷம் போட்டியா, அது கூட உனக்கு கெட்டதா தான் போய் முடிஞ்சதுன்னு ஹீரோ சிரிச்சுட்டு ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஏய் வாய மூட போறீங்களா இல்லையா, இல்லைன்னா எல்லாருக்கும் நான் திட்டு கொடுப்பேன் பாருங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நியூ இயர் செலிப்ரேஷன்ல அதனால வெடி வெடிக்கிறாங்க. வெடி வெடிக்கும் போது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துனது மட்டும் இல்லாம நான் இந்த தடவை நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கணும் அப்படின்னு டாப் கத்தி வேண்டிக்கிறாங்களா. எல்லாருமே டாப் என்னமோ வெளி மனுஷ மாதிரி பாக்குறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஃபயர் ஒர்க் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன்னு. டாப்போ இது ஜாலியா இருக்கும் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் சொல்றாங்க நான் எப்படியாவது கேம் டெவலப்பரா மாறணும்னு, கயோ நான் எப்படியாவது நாசாக்கு போகணும்னு சொல்றாங்க, ஹீரோ நான் எப்படியாவது ஒரு ஹார்ட் சர்ஜனா மாறணும்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினும் எல்லாரும் திருப்பி பாக்குறாங்க, ஹீரோயினும் எனக்கு இன்னும் என்ன ஆகணும் அப்படின்றதே தெரியல, உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னு. அதுக்கு எல்லாருமே எதுக்கு கவலைப்படுற, இன்னும் டைம் இருக்க, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாடி உனக்கு என்ன ஆகணும் அப்படின்றது உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நியூவும் நம்ம உள்ள போகலாமா எனக்கு ரொம்ப குளிருதுன்னு, டாப்பும் உனக்கு குளிருதா அதை என்ன ஃபர்ஸ்டே சொல்லல, நான் உன்னை ஹக் பண்ணி உன்னை அப்படியே சூடாக்கிடுவேல அப்படின்னு ஹக் பண்றாங்களா. அப்புறம் என்ன எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆன உடனே ஹால்ல போய் உட்கார்ந்தாச்சு. நியூவுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா, அதாவது கைரேகை வச்சு பார்க்க தெரியுமா, அதனால டாப்புக்கு பார்க்க சொல்றாங்களா. டாப்புக்கு பார்த்து சொல்றாங்க உனக்கு நிறைய லவ் இருக்கும், ஆனா ஒரு லவ்வுமே உனக்கு உருப்படியா இருக்காது, எல்லாரையும் விட்டுட்டு நீ போயிடுவேன்னு. டாப்பும் ஆமடா ஆனா அதுக்காக எனக்கு லவ்வே நிலைக்காதான்னு கேட்க கரெக்டான பர்சனை பார்க்கும்போது உனக்கு லவ் நிலைக்கும்னு சொல்றாங்க. டாப்புக்கு சந்தோஷம் ஆயிடுது. இப்ப கையவும் உண்டே அப்ப எனக்கு பார்த்து சொல்லடா அப்படின்னு கையை நீட்டுறாங்களா. போ நீ யாரையாச்சும் லவ் பண்ண அப்படின்னா அவங்கள முழு மனசோடி லவ் பண்ணுவ, உன்னோட லவ் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே காயவும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ஏய் ஹீரோயின் நீ உன்னோட கையை காட்டுன்னு சொல்ல, ஹீரோயினோட கையை பார்த்துட்டு நீ எப்பவுமே ஒன்ன மாதிரியே தான் இருப்ப, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பெருசு, நீ எல்லாரோட சென்டர் அட்டென்ஷனா இருப்ப, நீ எல்லாருக்குமே உண்மையா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன்னோட லவ் லைஃப் பத்தி சொல்லவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல வேண்டாம் அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு கையை மறைச்சு வச்சுட்டாங்க. ஹீரோ கிட்ட உன் கையை காட்டுன்னு கேட்க ஹீரோ கையை மறைச்சு வச்சுட்டு இல்ல நான் காட்ட மாட்டேன்னு சொல்றாங்களா, எல்லாரும் இப்படி காட்டா போதுண்டா போதுண்டான்னு சொல்ல ஹீரோ இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்றது, எல்லாருக்கும் போர் அடிக்குமே அப்படின்னு கேட்க நியூ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து போட்டுட்டு நம்ம இந்த ஜாருக்குள்ளாடி நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு யாரு விடிஞ்ச உடனே பாக்கணும்னு ஆசையா இருக்கோ அதை எழுதி போடுங்க, நம்ம அதை குலுக்கலாம், வேற வேற ஆட்கள் தானே அதை எடுப்பாங்க. சோ நியூ இயர் அன்னைக்கு காலையில நீங்க யாரை பாக்கணும் அப்படின்றத நம்ம யாராவது ஒரு ஆள் தானே டிசைட் பண்ணிருப்போம், அது ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் விளையாடலாம் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. சோ எல்லாருமே எழுதி போடுறாங்களா. ஃபர்ஸ்ட் நியூ தான் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நாய் எப்படின்னு வருது அதை பார்த்தோன்னு என்ன டாக்னு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. கயோவுக்கு கயோட நேம் தான் வந்திருக்கும், டாப்புக்கு பேரண்ட்ஸ் வந்திருக்கும், ஹீரோயினுக்கு ஹீரோயினோட நேம் தான் வந்திருக்கும், ஹீரோக்கு என்ன வந்துச்சு அப்படின்றத யாருமே காட்டல. இப்ப கயோவும் ஐயோ நம்ம பேர் தானே வந்திருக்கு, யார் இதுல நம்மளை பாக்கணும் அப்படின்னு நம்ம நேம் எழுதி போட்டாங்க அப்படின்றது தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அதே பிரச்சனை தான், யார் நம்ம பேர் எழுதி போட்டதுன்னு. இப்ப வாயை திறந்து வெளியில நம்ம சொன்னோம் அப்படின்னா இது இருக்க யாரோ ஒரு ஆளுக்கு ஹீரோயின் மேலயும் கயோ மேலயும் கிரஷ் இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்ல, அதனால நம்ம இதை பத்தி பேச வேண்டாம், இது அப்படியே சீக்கிரட்டா நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே தூங்க போயாச்சு.
நியூக்கு ரொம்ப குளிருதா, அதை கவனிக்கிற டாப் வந்துட்டு நியூக்கு மூடி கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு தூக்கமே வரல, அதனால ஹீரோயின் எழுந்திரிச்சு பார்த்துட்டு மொட்டை மாடியில் போய் நிற்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நிற்கிறாங்க. ஏன் உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் புது இடம்ல அதனால தான் தூக்கம் வரலன்னு. ஹீரோயினும், இதுவா உனக்கு புதிய இடம், எத்தனை நாள் இங்கே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்க, எல்லா நேரமும் இங்கே தான் இருப்ப, ஆனாலும் உனக்கு பழகலையான்னு. ஹீரோவும், ஆனால் இது வரைக்கும் வந்து தூங்குறதில்லலான்னு. ஹீரோயினும், சரி அப்படின்னா உன் வீட்டுக்கு போய் தூங்குறியான்னு கேட்க, ஹீரோவும் இல்லை வேண்டாம் நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நம்ம ஸ்கூல்ல வச்சு அந்த டிராமா நாசமா போனதுக்கு நான் தான் ரீசன் நீ சொன்னல, அது நீ உண்மையா தான் சொன்னியான்னு கேட்க, ஹீரோ இல்ல சாரி என்ன மன்னிச்சிரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா அது ஒண்ணு ஹர்ட் பண்ணும் நான் நினைக்கவே இல்லைன்னு. ஹீரோயினும், நீ கிட்ட சாரி சொல்லிட்டல அதுவே எனக்கு போதும், ஏய் நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்ச தெரியுமா, நியூ இயர் கிஃப்டா அப்படின்னு கொடுக்குறாங்களா. ஹீரோ உடனே அதை பிரிச்சு பாக்குறாங்க, அது ஒரு பெண். ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன எழுதினாலும் இதுல எழுது, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும், அதுதான் என்னோட பிரேயர்ஸ், இது உன்னோட ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, Thank you and Happy New Year அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சு. அப்படியே ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கும் போது ஒருத்தரோட கையை ஒருத்தர் தொட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருவேளை சீக்ரெட்டா க்ரஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் நமக்கு வருது. இங்க கட் பண்ணா காலையில ஃபர்ஸ்டா எழும்புறது டாப் தான். எழுந்திருச்சு உடனே ஹீரோயினை தான் பாக்குறான். ஹீரோயின் குளிர்ல நடுங்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு போத்தி விடுறதுக்காக பக்கத்துல போறானா, ஆனா ஹீரோ அங்க இங்க நெழிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு போத்தி கொடுக்காம அங்க இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பி போயிடுறான். ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு பேரண்ட்ஸ் பாக்கணும் அப்படின்னு தானே டாப்புக்கு எழுதியிருக்கோம். ஸோ நியூவோட அப்பா தான் கோச் ஆச்சு, அதனால ஸ்விம்மிங் பூலுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்க போனா அவங்க அப்பாவை பார்க்கலாம். கயோவும் நியூவும் ஹீரோயினோட வீட்டு முன்னாடியே சாது வருவாங்களா, அவங்களுக்கு காணிக்க கொடுத்துட்டு அங்க ப்ரேயர் பண்ணிட்டு உள்ள வராங்க. ஹீரோ அங்க எங்க அப்படின்னு சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோவை பாக்குறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா, அந்த சின்ன வயசு போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு போன் அடிக்குது. ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க, ஏய் நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஹீரோயினுடனே ஐயோ யோ என் அம்மா வீட்டுக்கு வராங்க, எப்படி குப்பை எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கயோ உள்ள வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும், என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம எப்படி வீட்டுல பார்ட்டி பண்ணோம் தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா என்ன சாகடிச்சிருவாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. எல்லாருமே நம்ம என்ன பண்றது, நம்ம பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம், இப்ப நம்ம நாலு பேர் மட்டும்தான் சமாளிச்சாகணும், ஏன்னா டாப் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும், ஐயோ நம்ம என்ன பண்றது, ஆனா என்கிட்ட ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. ஹீரோ வந்து எல்லா குப்பையுமே அள்ள போறாங்க. ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும், என்னையே எதுக்காக எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஒண்ணும் இல்லையே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஹீரோவை சாக்கா வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் தான் பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் டாப் நைட் வரைக்குமே ஸ்விம்மிங் பூல்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்க அப்பாவை பாத்துருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லயே இருந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. டாப்போட அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஹார்டா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்மூத்தானா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களே, ரெண்டு பேருமே மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு வெளியில காட்டாம இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருக்குல்ல. அடுத்தடுத்த எபிசோட்ல அது வெளியாகுதா அப்படின்றத பாக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நல்லா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.